Hi friends, welcome. TNPSC Learning Forum channel ku ungale anbodu varaverukiren. Friends, TNPSC la group 4 exam ku notification release pannitaanga. So, namalukku vandu 6th, 9th and 11th ku pudhu book vandiruchu. So, appo nama enna paaka porom na pudhu book la ulla andha book back onwards paaka porom. Seriya? Innik nama enna paaka porom na 9th first term la ulla for first 5 lesson oda book back onward innik paakalam. Remaining units in the upcoming video la paakalam okayla TNPSC la book back questions ku solittu thaniya weightage undu friends so neenga vandu indha book back questions nalla tharav pannikonga so adhila irundha or question kitta nam thappa eludhna nalla irukadhu so ippo nama enna paaka porona 9th first term ulla on the first 5 lessons ku onwards paakalam vaanga first inga paarenga first unit irundha measurement 9th la first term first unit vandu measurements first question choose the correct one millimeter centimeter meter kilometer idha namalukku vandu increasing order la ezhudhirukanga so millimeter vandu kammi adukadathu centimeter adukadathu meter adukadathu ungalku enadhu kilometer okay ingla adukadathu inga paarenga rulers measuring tapes and meter scales are used to measure எல்லாமே எதை மெஷர் பண்ணது லெந்த வந்து மெஷர் பண்ணது ஓகேங்களா அடுத்து 1 மெட்ரிக் டன் இஸ் ஈக்குவல் டு எத்தனை குவிண்டால்னா 10 குவிண்டால் ஒரு மெட்ரிக் டன் வந்து உங்களுக்கு வந்து எத்தனை குவிண்டாலுக்கு உங்களுக்கு ஈக்குவல்னா 10 குவிண்டால்ஸ்க்கு உங்களுக்கு வந்து ஈக்குவல் ஓகேங்களா அடுத்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்னை அண்ட் கன்னியாகுமரி கேன் பீ ஃபவுண்ட் இன் கிலோமீட்டர்ஸ்ல வந்து என்ன பண்ணலாம் மெஷர் பண்ணுவாங்க which among the following is not a device used to measure the mass na spring balance இந்த spring balance வந்து உங்களுக்கு வந்து எந்த டிவைஸ் எதை வந்து மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுதுனா ஸ்பிரிங் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து என்னது weight தான் வந்து என்ன பண்றாங்க மெஷர் பண்ண வந்து என்ன பண்றாங்க இந்த ஸ்பிரிங் பேலன்ஸ் உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா யூஸ் பண்றாங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்து filling the blanks பாருங்க meter is a unit of length சரியா மீட்டரோட யூனிட் உங்களுக்கு என்னது length second one 1 kg of rice is weighted by beam balance வச்சு என்ன பண்றாங்க 1 kg of weight என்ன பண்றாங்க மெஷர் பண்றாங்க ஓகேங்களா The thickness of the cricket ball is measured by vernier caliper வச்சு மெஷர் பண்றாங்க அதுக்கடுத்து the radius of the thin wire is measured by screw gauge okay spelling தப்பா இருக்கு r வரும் ஓகேங்களா a physical balance measures small difference in the mass up to 10 mg வரைக்கும் அதுக்கு measuring capacity இருக்கு எதுக்குனா physical balance க்கு ஓகேங்களா அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா in every The SI unit of electric current is kilogram. இது வந்து தப்பு. SI unit of current க்கு உங்களுக்கு என்ன வரும்? ampere வரும். ஓகேங்களா? kilometer is the SI unit of the measurement. இந்த क्वेश्चनஐ கொஞ்சம் தெளிவா வாசிச்சுக்கோங்க. அப்படியே வந்து ட்ரூ போடாதீங்க. ஏன்னா measurement க்கு வந்து length க்கு வந்து meter தான் யூஸ் பண்ணுவாங்க. kilometer யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? In everyday life we use the term weight instead of the mass. இது ட்ரூ தானே? நான் mass னு சொல்ல போறது இல்லையே. weight னு தான சொல்றோம். ஓகேங்களா இந்த பிசிக்கல் பேலன்ஸ் இஸ் மோர் சென்சிட்டிவ் தென் த பீம் பேலன்ஸ் ஆஸ் இட் கேன் அக்யூரேட்லி மெஷர்ஸ் ஈவன் எ ஸ்மால் மாஸ் ஈவன் மில்லிகிராம் இது வந்து உங்களுக்கு என்னதுன்னா வந்து ட்ரூ தான் ஓகே 1 டிகிரி செல்சியஸ் இஸ் அன் இன்டர்வல் ஆஃப் 1 கெல்வின் அண்ட் 0 டிகிரி செல்சியஸ் இஸ் 273.15 கெல்வின் இதுவும் ட்ரூ தான் ஓகேங்களா இப்போ லென்த்னா அதோட யூனிட் கேட்டிருக்காங்க லென்த்துக்கு உங்களுக்கு என்ன வரும் மீட்டர் மாஸுக்கு உங்களுக்கு என்ன வரும் கிலோகிராம் டைமுக்கு உங்களுக்கு என்ன வரும் செகண்ட் டெம்பரேச்சர் உங்களுக்கு என்ன வரும் கெல்வின் ஓகேங்களா அடுத்து அதே மாதிரி காலம் 1 அண்ட் காலம் 2 இதில் கொடுத்துருக்க எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதோட மெஷர் பண்ணுற அந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருக்காங்க காலம் 2ல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எதை வந்து மெஷர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம இப்போ அதை தான் மேட்ச் பண்ண போகிறோம் ஸ்க்ரூ கேஜ் வந்து காயின் வெர்னியர் கேலிப்பர் வந்து கிரிக்கெட் பால் பீம் பேலன்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ் டிஜிட்டல் பேலன்ஸ் என்னது கோல்டு ஆர்னமெண்ட் ஓகேங்களா அடுத்து காலம் இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வந்து அந்த டெம்பரேச்சர்னா அதை எதை எதால் மெஷர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா டெம்பரேச்சர் எதால் மெஷர் பண்ணுவாங்க தெர்மாமீட்டர்னால மெஷர் பண்ணுவாங்க மாஸ் அப்புறம் என்ன வரும் பீம் பேலன்ஸ் லென்த்துக்கு என்ன வரும் ரூலர் டைமுக்கு என்ன வரும் டிஜிட்டல் கிளாக் ஓகேங்களா அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா அசஷன் அண்ட் ரீசன் பார்க்க போகிறோங்க த எஸ்ஐ யூனிட் சிஸ்டம் ஆஃப் யூனிட் இஸ் மெஷர்ட் இம்ப்ரூவ்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட் ஃபார் த மெஷர்மெண்ட் அண்ட் எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் இஸ் கிலோகிராம் அதாவது எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் வந்து கிலோகிராம் கிடையாதுங்க கிராம் ஸோ இது தப்பாக இருக்குது ஸோ ஏ இஸ் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் ஃபால்ஸ் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இந்த ஸ்கில் ஆஃப் எஸ்டிமேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் இன் அவர் டெய்லி லைஃப் இந்த ஸ்கில் ஆஃப் எஸ்டிமேஷன் ரெடியூசஸ் அவர் கன்சியூஷன் ஆஃப் டைம் இது கரெக்டு தாங்க ஆனால் வந்து இதுக்கு வந்து இதுவா இதுக்கு இதுதான் இதுக்கு வந்து கரெக்டாக ரீசனாக நம்ம வந்து சொல்ல முடியாது ஓகேங்களா
அடுத்து பாருங்க, இந்த சயின்டிஃபிக்கலி கரெக்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் த மாஸ் ஆஃப் த பேக் இஸ் 10 kg. இன் எவ்ரிடே லைஃப் வி யூஸ் தி டேர்ம் வெயிட் இன்ஸ்டெட் ஆஃப் த மாஸ். ஓகேங்களா, மாஸ் வந்து நார்மலாக எதில் சொல்லுவாங்க, மாஸோட யூனிட் வந்து கிராம். பட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு என்னென்னா கேஜியில் தான் நம்ம வந்து மாஸ் வந்து கிராம். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கேஜின்னு கிலோகிராம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, தப்பு. ஸோ ஏ வந்து ஃபால்ஸ் அண்ட் ஆர் இஸ் ட்ரூன்னு சொல்லலாம். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா 0 degree Celsius இஸ் ஈக்குவல் டு 273.16 Kelvin சொல்லியிருக்காங்க. அது நம்ம கன்வீனியன்ஸ்க்காக நம்ம எப்படி எடுத்திருக்கோம்னா 273 Kelvin எடுத்திருக்கோம். இது கரெக்டு தாங்க. அது போக டு கன்வெர்ட் த டெம்பரேச்சர் ஆன் த செல்சியஸ் ஸ்கேல் யூ ஹாவ் டு ஆட் 273 டு த கிவன் டெம்பரேச்சர். இதுவும் கரெக்டு தான். இப்போ ஒரு பர்டிகுலர் டிகிரி செல்சியஸை நீங்கள் வந்து கெல்வினுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணுனா யூ ஜஸ்ட் ஆட் 273 டு தட், அவ்வளோதான். சரிங்களா, அடுத்து அசெஷன். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ செலஸ்டியல் பாடிஸ் இஸ் மெஷர் பை த யூனிட் ஆஃப் த லைட் இயர். ஓகே, த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த லைட் இன் 1 year இஸ் 1 light year. திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஆனால் வந்து இட்ஸ் நாட் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் சொல்ல முடியாது. சாரி, இதுக்கு வந்து ஏஎன் பிஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் வந்து வரும். ஓகேங்களா, ஏஎன் பிஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் இதுதான் இந்த ஆன்சர் தான் உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா, ஓகே. அதுக்கு அடுத்து இது வந்து சும்மா காம்ப்ரிஹென்சிவ் டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ். இது ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ரீட் பண்ணிக்கோங்க, ரீட் பண்ணி கீழே உங்களுக்கு வந்து ஆன்சர் கேட்டிருப்பாங்க. த வேல்யூ ஆஃப் த 1 metric ton வந்து சொல்லலாம் வந்து 1000 kg சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்து இன் ஹவு வில் யூ மெஷர் த வெயிட் ஆஃப் த டேப்லெட். மோஸ்ட்லி டேப்லெட் பேக்கெட்லாம் பாருங்கள் எம்ஜின்னு தான் இருக்கும். ஸோ எனது மில்லிகிராம். ஓகேங்களா, ஸோ நம்ம இது வந்து இதோட நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு யூனிட் முடிஞ்சிட்டுங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு யூனிட் நம்ம என்ன பண்ணிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து செகண்ட் யூனிட் உங்களுக்கு வந்து என்னதுன்னா மோஷன், அதாவது மோஷன் தான் உங்களுக்கு வந்து செகண்ட் யூனிட். ஓகேங்களா, இல்லை ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், த ஸ்லோப் ஆஃப் த வெலாசிட்டி டைம் கிராஃப் உங்களுக்கு எதை கொடுக்குன்னா அல்சுலரேஷனை கொடுக்குது. சரியா, என்னது த ஸ்லோப் ஆஃப் த வெலாசிட்டி டைம் கிராஃப் ஷோஸ் யூ அல்சுலரேஷன். ஓகேங்களா, அதுக்கடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிராஃப் ரெப்ரசன்ட்ஸ் தி யூனிஃபார்ம் மோஷன் ஆஃப் த மூவிங் பார்ட்டிகல்னா நம்பர் பியில் இருக்குல்ல பாருங்கள், டைமும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் யூனிஃபார்மும் உங்களுக்கு என்ன ஆகுது, மூவ் ஆகிட்டே வருது. ஸோ இதான் உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் மோஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல். அடுத்து எ பாடி மூவிங் வித் த இனிஷியல் வெலாசிட்டி 5 இட் அல்ஸ்ட்ரேட் வித் தி டைம் 2 meters per second இட் வெலாசிட்டி ஆஃப்டர் 10 seconds என்று சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு என்ன ஃபார்ம்லாம் போடலான்னா என்ன கொடுத்துட்டாங்க உங்களுக்கு, பாடி வந்து இனிஷியல் வெலாசிட்டி வந்து 25 இருக்குது, யூ வந்து கொடுத்துட்டாங்க, வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வந்து கொடுத்துட்டாங்க, அண்ட் மீட்டர் பர் செகண்ட் டீயும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் வந்து என்ன ஃபார்முலா, ஏ இஸ் ஈக்குவல் டு வாட், ஏ இஸ் ஈக்குவல் டு பி பை டி. அப்போ ஸோ இந்த ஃபார்ம்லாம் நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்ம் இந்த இந்த இது உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஓகேங்களா, அதாவது ஏ இஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் யூ பை டின்னு வரும். ஸோ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதில் வந்து எந்த ஃபார்ம்லாம் நீங்கள் போடணும்னா A is equal to V minus U divided by T. இந்த ஃபார்முலாவில் யூக்கு பதிலாக 5 அல்ட்ரேஷனுக்கு வந்து இங்கே 2 இங்கே நீங்கள் 10 சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 25 உங்களுக்கு வந்து வரும். பாருங்கள், விக்கு பதிலாக நம்ம வந்து 2 போட போகிறோம். சரியா, ஏக்கு பதில் 2 போட போகிறோம். சாரி, யூக்கு பதிலாக உங்களுக்கு இருந்து 5, டிக்கு பதில் உங்களுக்கு இருந்து 10. ஸோ 2 times 20 இங்கே இருக்க 5 இங்கே போயிருமா. ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், என்ன வரும், 25 meters per second வரும். ஓகேங்களா, அவ்வளவுதான். அதுக்கடுத்து என்ன பார்க்க போறோம்னா, இன் 100 kilometer ரேஸ் த வின்னர் டேக் 10 seconds டு ரீச் த ஃபினிஷிங் பாயிண்ட், த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த வின்னர்ஸ் உங்களுக்கு என்ன வரும் நீங்களே சொல்லுங்க, 10 meters per second நம்மளுக்கு வந்து வரும். ஓகேங்களா, த ஆவரேஜ் ஏரியா அண்டர் வெராசிட்டி டைம் கிராஃப் ரெப்ரசன்ஸ் எது ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா அல்ஸ்ட்ரேஷன் ஆஃப் த மூவிங் ப்ராஜெக்ட். ஏன்னா அல்ஸ்ட்ரேஷனோட ஃபார்ம்ல உங்களுக்கு என்னது, வெலாசிட்டி டிவைட் பை டைம். ஓகே, த கார் இஸ் பீயிங் டிரைவன் அட் அ ஸ்பீட் ஆஃப் 20 meters per second வென் பிரேக்ஸ் ஆர் அப்ளை டு பிரிங் இட் டு ரெஸ்ட் 5 seconds த டிஸ்லரேஷன் ப்ரொடியூஸ்ட் இஸ் ஈக்குவல் டு வில் பி இன் த கேஸ் ஆஃப். ஓகேங்களா, ஒன்றுமே இல்லைங்க, பிரேக் போட்டாச்சு, டிஸ்லரேஷன் உங்களுக்கு என்னது, டிக்ளரேஷன் உங்களுக்கு என்னது, அது ஸ்பீட் டிவைட பை டைம், ஸ்பீட் டிவைட பை டைம், டைம் உங்களுக்கு வந்து அல்ஸ்ட்ரேஷனோட ஃபார்முலா, அப்படி தானே. ஸோ வந்து கார் வந்து எது டிரைவ் ஆகுதுன்னா வந்து 20 வந்து டிரைவ் ஆகுது, 5 வந்து 4 வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அங்கே இந்த க்வெஸ்சனில் இந்த இடத்துக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த நம்ம வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அல்ஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன ஆப்ஷன் போடணும்னா -4 ஆப்ஷனில் போடணும். அவங்க கேட்டுக்கு எது ரிட்டார்டேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரிட்டார்டேஷன் கேட்கும் போது நீங்கள் வந்து ப்ளஸில் இந்த வேல்யூ நீங்கள் போட்டால் போதும். ஓகேங்களா, அதுக்கடுத்து அல்ஸ்ட்ரேஷனோட யூனிட் என்ன வரும், மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஏன்னா இதுக்கு ஃபார்முலா என்னது, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை
டைம் ஸ்கொயர் தானே. ஸோ மீட்டர் அதாவது அல்ட்ரேஷன் உங்களுக்கு என்ன ஃபார்முலா, வெலாசிட்டி பை டைம் டேக்கன் அப்படி தானேப்பா. வெலாசிட்டிக்கு உங்களுக்கு யூனிட் வந்து மீட்டர் பெர் செகண்ட்ஸ், அப்புறம் டைம் டேக்கனில் இன்னொரு இது இருக்கும். ஸோ மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், ஓகேங்களா. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் மோஸ்ட்லி லைக்ட் இன் அ கேஸ் ஆஃப் த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா மோஷன் ஆஃப் அ ரேசிங் கார் ஆன் அ சர்க்குலர் ட்ராக். ரேசிங் கார் வந்து ரொம்ப ஒரு ஒரு தூரம் சொன்னால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும், கொஞ்சம் ஸ்லோவாக இருப்போம். இதை வந்து நம்ம வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் சொல்ல முடியாது, மற்ற எல்லா ஆப்ஷன்ஸையும் அப்படி சொல்லலாம், ஓகேங்களா. இந்த ஃபோர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ட்ரையிங் ஆஃப் கிளாத் இந்த வாஷிங் மிஷின் உங்களுக்கு என்ன வரும்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், ஓகேங்களா. இதே மாதிரி சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுக்கு இன்னொரு என்ன எக்ஸாம்பிள்னா அந்த பட்டர் அந்த தை வெண்ணெய் கடைஞ்சி கொண்டு வருவதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது உங்களுக்கு எதுக்கு தான் எக்ஸாம்பிள், அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுக்கு எக்ஸாம்பிள், ஓகேங்களா. அடுத்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க, அது எந்த இடத்துல சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருக்கோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸும் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் மாதிரி இருக்கும், ஓகேங்களா. அதனால சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்தால் அந்த ஃபோர்ஸாக அப்புறம் அதுதான் என்னதுன்னா வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸோட ஒரு ரியாக்ஷன் தான் என்னதுன்னா இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், ஓகேங்களா. அடுத்து ஃபில்லிங் தி பிளாக்ஸ் பார்க்கலாம். ஸ்பீட் வந்து உங்களுக்கு என்ன குவான்டிட்டி நமக்கு தெரியும், ஸ்கேலார் குவான்டிட்டி. வெலாசிட்டி வந்து என்ன குவான்டிட்டி, வெக்டார் குவான்டிட்டி, ஓகேங்களா. த ஸ்லோப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் டைம் கிராப் அட் எனி பாயிண்ட் எதை கொடுக்குதுன்னா ஸ்பீடு வந்து கொடுக்குது. கன்சிடர்ட் அன் ஆப்ஜெக்ட் அட் பொசிஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 meters, தென் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டைம் வில் பி ஸ்ட்ரைட் லைன். இது பேரலல் டு த ஆக்சஸாக உங்களுக்கு வந்து இருக்கும், சரிங்களா. எப்படி இருக்கும், பேரலல் டு த ஆக்சஸாக இருக்கும். நெகட்டிவ் அல்ட்ரேஷனுக்கு இன்னொரு பேர் தான் என்னதுன்னா ரிட்டர்டேஷன், ஓகேங்களா. வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து எதை கொடுக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட். அதுவே இந்த இடத்துல என்னது வெலாசிட்டி பை டைம் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் தான் உங்களுக்கு வந்து கொடுக்கும், ஓகே. அடுத்து 12th பாருங்க. த மோஷன் ஆஃப் த சிட்டி பஸ் இன் ஹெவி டிராஃபிக் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் த யூனிஃபார்ம் மோஷன் அப்படி நம்ம சொல்ல முடியாது, யூனிஃபார்ம் மோஷன் சொல்ல முடியாது. அல்ட்ரேஷன் கேன் கெட் நெகட்டிவ் வேல்யூ ஆல்சோ, இது வந்து கரெக்ட் தான். ஏன்னா அல்ட்ரேஷன் நெகட்டிவ் வேல்யூ உங்களுக்கு வந்து ரீட்டர்டேஷன், ஓகேங்களா. த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த பார்ட்டிக்கிள் நெவர் பிகம் ஜீரோ பிட்வீன் எனி இன் டைம் பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பிகம் ஜீரோ. இது வந்து கரெக்டுங்க. ஏன்னா ஒரு சர்க்கிள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அதில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னதுன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் த எண்டிங் பாயிண்ட். சர்க்கிளுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் சேம் தான். ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் சர்க்குலர் ட்ராக்ல ட்ராவல் பண்ணுச்சுன்னா அதுக்கு டிஸ்டன்ஸ் மட்டும்தான் உண்டு, டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடையாது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க. த வெலாசிட்டி டைம் கிராஃப் ஆஃப் அ பார்ட்டிக்கல் ஃபாலிங் ஃப்ரீலி அண்டர் த கிராவிட்டி வுட் பி ஸ்ட்ரைட் லைன் பேரலல் டு த எக்ஸ் ஆக்சிஸ். இது ஃபால்ஸ், ஓகேங்களா. த வெலாசிட்டி டைம் கிராஃப் ஆஃப் அ பார்ட்டிக்கல் இன் அ ஸ்ட்ரைட் லைன் இன்க்ளைன் டு த டைம் ஆக்சிஸ் தென் டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த டைம் கிராஃப் வில் பி இன் த ஸ்ட்ரைட் லைன். இது வந்து கரெக்ட், ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா அசம்ஷன் அண்ட் ரீசன் பார்க்கலாம். த அல்ட்ரேட்டட் மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் மே பி டியூ டு த சேஞ்ச் இன் த மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி ஆர் டைரக்ஷன் ஆர் போத் ஆஃப் தம். இது ராங். அடுத்து ரீசன் த அல்ட்ரேஷன் கேன் பி ப்ரொடியூஸ் ஒன்லி பை த சேஞ்ச் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி இட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டைரக்ஷன். இது கரெக்ட். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் அசம்ஷன் வந்து ஃபால்ஸ், ரீசன் வந்து ட்ரூ, ஓகேங்களா. த ஸ்பீடோ மீட்டர் ஆஃப் அ கார் ஆர் அ மோட்டார் சைக்கிள் மெஷர்ஸ் த ஸ்பீட் ஆஃப் இட். இது கரெக்ட். ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை த டோட்டல் டைம். இதுவும் கரெக்ட். அதுக்கடுத்து அசம்ஷன் பாருங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அ பாடி மே பி ஜீரோ வென் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை இட் இட் நாட் ஜீரோ. இது உங்களுக்கு என்னது ட்ரூ தான், ஓகேங்களா. அதுக்கடுத்து த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இனிஷியல் அண்ட் த ஃபைனல் பொசிஷன். இது கரெக்டுங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்னன்னா ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இனிஷியல் அண்ட் த ஃபைனல் டிஸ்டன்ஸ், ஓகேங்களா. இது வந்து கரெக்ட் தான், தப்பாக எழுதிருக்காங்க. ஆக்சுவலி வந்து என்ன வருது, வந்து ட்ரூ தான், ஓகேங்களா. இது வந்து ட்ரூ தான், ஓகேங்களா. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்க போகிறோம். மோஷன் ஆஃப் த பாடி கவரிங் ஈக்குவல் டிஸ்டன்சஸ் இன் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டைம். இதுக்கு உங்களுக்கு வந்து என்ன கிராஃப் வரும்னா இந்த கிராஃப் உங்களுக்கு வந்து வரும், ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது. மோஷன் ஆஃப் த நான் யூனிஃபார்ம் பாடிக்கு இந்த மாதிரி கிராஃப் வரலாம். கான்ஸ்டன்ட் ரீட்டரேஷன்னா குறைஞ்சிக்கிட்டே போதா. ஸோ வந்து தேர்ட் கிராஃப் இந்த கிராஃப் வரும். யூனிஃபார்ம் அல்ட்ரேஷனுக்கு இந்த ஃபோர்த் அது வந்து இந்த இது வரும், ஓகேங்களா. அவ்வளோதான். ஸோ இதோட நம்மளுக்கு வந்து என்னதுன்னா வந்து செகண்ட் யூனிட் ஓவர். இப்போ நம்ம வந்து தேர்ட் யூனிட் பார்க்கலாம், ஓகேங்களா. தேர்ட் யூனிட் என்னன்னா உங்களுக்கு வந்து லைட்டை பற்றி வந்து தேர்ட் யூனிட்டில் சொல்லியிருப்பாங்க. த ஃபீல்ட் ஆஃப் வியூ இஸ் மேக்ஸிமம் ஃபார் கான்வெக்ஸ் மிரருக்கு தான் இந்த ஃபீல்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு என்ன இருக்கும்னா ஜாஸ்தியாக இருக்கும், ஓகேங்களா. வென் ரே ஆஃப் லைட் பாசஸ் ஃப்ரம் த ஒன் மீடியம் டு த அனதர் த ரிஃப்ராக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் த ஆங்கிள் ஆஃப் த இன்சிடென்ஸ் வந்து 45 degrees இருந்தால் தான் அந்த என்ன பண்ணும் அந்த ரிஃப்ராக்ஷன் வந்து நடக்கும், ஓகேங்களா.
டேஷ் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ ரிஃப்ளாக்டர் இன் டார்ச் லைட்னா கான்கேவ் மிரர். வேறு எந்த இடத்துலலாம் இந்த கான்கேவ் மிரர் அப்ளிகேஷன் வரும்னா ஷேவிங் மிரரில் உங்களுக்கு வந்து கான்கேவ் மிரர் தான் வரும். அதுக்கப்புறம் மேக்கப் மிரர்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஷோரூமில் யூஸ் பண்ணுறாங்க அதுமா அந்த ஷோரூமில் மாலில் யூஸ் பண்ணுற எல்லா மிரருமே அவங்க என்ன மிரர்னா கான்கேவ் மிரர் தான். ஓகேங்களா? When we create enlarged visual images with the concave mirror வச்சு தான் என்லார்ஜ் இமேஜ் விச்சர்ஸ் வந்து என்ன நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். பிளெயின் மிரரில் அப்படியே சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? When a following reflective surface is curved to the mirror outwards the mirror form will be convex mirror. அடுத்து த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த கான்கேவ் மிரர் இஸ் 5 சென்டிமீட்டர், இட் ரேடியஸ் இஸ் ஆஃப் 10 சென்டிமீட்டர். ஓகே, இந்த பீம் ஆஃப் ஒயிட் லைட் பாசஸ் ஸோ த ப்ரிசம் இட் கெட்ஸ் என்ன ஆகும், இந்த கெட்ஸ் போத் டீவியேட்டடும் ஆகும் டிஸ்பர்ஸ்டும் ஆகும். ஓகேங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், த ஸ்பீட் ஆஃப் த லைட் இஸ் மேக்ஸிமம் இந்த வேக்யூமில் தான் அந்த ஸ்பீட் ஆஃப் த லைட் உங்களுக்கு இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேங்களா? அப்படினால ஞாபகம் அந்த ஸ்பீட் ஆஃப் த லைட், இந்த ஸ்பீட் ஆஃப் த லைட்டும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் எப்படி இருக்கும்னா, எப்பவுமே ஸ்பீடு இருக்குல்ல ஸ்பீடும் அந்த அப்புறம் நம்ம டேஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம். ஸ்பீடும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் எப்படி இருக்கும்னா ரொம்ப இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இப்போ வேக்யூம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்குது பட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். டைமண்டுக்கு ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஏன்னா டைமண்டுக்கு எத்தனைனா வந்து 2.41 அதில் வந்து என்ன இருக்கும்னா அதோட ஸ்பீடாக வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதில் என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், speed is inversely proportional to the refractive index. Okay, அடுத்து பாருங்க, the real and enlarged image can be obtained by using the என்ன மிரர்னா concave mirror. Which of the following sentence is true total internal reflection? மேலே கூறியிருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து கரெக்டு தான். ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம், நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? த ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த கிளாஸ். இது ட்ரூ தான். இஃப் த ரே ஆஃப் லைட் பாசஸ் ஃப்ரம் ஒன் மீடியம் டு அனதர் இட் டஸ் நாட் சஃபர் இன் டிவி, இது தப்புங்க, இட் சஃபர்ஸ் எனி டிவியேஷன். ஓகேங்களா? அடுத்து, இஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் அட் இன்ஃபினிட்டி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர் த இமேஜ் இஸ் ஃபார்ம் அட் இன்ஃபினிட்டி, இது கிடையாது, த இமேஜ் இஸ் ஃபார்ம் பிஹைண்ட் த மிரர். பர்டிகுலராக உங்களுக்கு வந்து இன்ஃபினிட்டியில் இருந்துச்சுன்னா எங்கே உங்களுக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும்னா அட் இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ் சொல்லுவாங்க, அட் ஃபோக்கஸில் உங்களுக்கு என்ன பண்ணும், இந்த இமேஜ் உங்களுக்கு என்னாகும் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஏ ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ் அட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த 3 சென்டிமீட்டர் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அண்ட் த இமேஜ் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன 6 சென்டிமீட்டர். நீங்கள் கேட்கலாம் பிளேன் மிரர்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்களேன், சப்போஸ் இதுதான் உங்களுக்கு வந்து பிளேன் மிரர். சரிங்களா? இங்கே இதான் உங்களுக்கு என்ன உங்களுக்கு அந்த பிளேன் மிரர் சொல்லியாச்சு. இப்போது ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து எங்கே இருக்கும், இந்த இடத்துல நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வைக்கும், கண்டிப்பாக அந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கேருந்து 3 சென்டிமீட்டர் இருக்குன்னா இது வந்து இமே இங்கே ஃபார்ம் ஆகிற இமேஜும் இதுலேருந்து 3 சென்டிமீட்டர் தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த இமேஜுக்குள் டிஸ்டன்ஸ் என்ன வரும், இங்கேருந்து இங்கே வரைக்கும் இல்லை, ஸோ 3+3 உங்களுக்கு என்ன வரும்னா 6 வரும். ஆனால் இங்கே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க, ஸோ இது நம்மளுக்கு என்னதான் இருக்கும், ஃபால்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம், த கான்வெக்ஸ் மிரர் ஆல்வேஸ் ப்ரொடியூசர்ஸ் அ விஷுவல் டிவினிஷ் அண்ட் த எரக்ட் இமேஜ். இது ட்ரூங்க. த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் ஆஃப் த மிரர் டு த போல் இஸ் கால் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த மிரர். இது வந்து என்னதுன்னா ஃபால்ஸ். ஓகேங்களா? த வென் ஆப்ஜெக்ட் இஸ் அட் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த கான்கேவ் மிரர் த இமேஜ் ஃபார்ம் வில் பி விர்ச்சுவல் இன் எனர்ஜி. இதுவும் ஃபால்ஸ் தான். லைட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்லோவஸ்ட் ட்ராவலிங் எனர்ஜி வித் த எனர்ஜி ஆஃப் 3×10⁻¹ms. இது வந்து ஃபால்ஸு. ஏன் நம்ம ஃபால்ஸ் இருந்தாலும் அவங்க பார்த்தோன்னே கரெக்டாக தானே தோணுது, 3×10⁻⁸ வருங்க, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க -8 வராது, வெறும் +8 தான் வரும், ஸோ அதனால நம்ம வந்து ஃபால்ஸ்னு சொல்கிறோம். ஓகேயா? அதுக்கடுத்து பாருங்கள், த ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் இன்சிடென்ட்ஸ் அட் விச் த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இஸ் 0° இஸ் கால் கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 0° வாங்க நம்ம கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு சொல்லுவோம், 90° தான் என்ன சொல்லுவாங்கன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு வந்து ஃபால்ஸ். அதுக்கடுத்து, த ரீசன் ஃபார் பிரில்லியன்ஸ் ஆஃப் த டைமண்ட் இஸ் மெயின்லி டியூ டு த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இது ஃபேக்ட், இது கரெக்ட். ஓகேங்களா? ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் பாருங்கள், இன் மூவிங் ஃப்ரம் இன் கோயிங் ஃப்ரம் த ரேரர் மீடியம் டு த டென்சர் மீடியம் த ரே ஆஃப் லைட் பென்ஸ் டுவர்ட்ஸ் நார்மல். ஓகேங்களா? ரேரர்லேருந்து டென்சருக்கு போச்சுன்னா அங்கே பாருங்கள், ரேரர்லேருந்து டென்சருக்கு போச்சுன்னா அந்த ரே ஆஃப் லைட் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா வந்து டுவர்ட்ஸ் நார்மலாக இருக்கும். அதுவே வந்து டென்சர்லேருந்து ரேரருக்கு போச்சுன்னா அது வந்து என்ன எப்படி இருக்கும், வந்து அவே ஃப்ரம் த நார்மலாக இருக்கும். எப்படி இருக்கும், அவே ஃப்ரம் த நார்மலாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அதுக்கடுத்து, த ரேஷியோ ஆஃப் த சைன் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் டு த சைன் ஆஃப் த ரிஃப்ளெக்ஷன் இஸ் அ கான்ஸ்டன்ட். இப்போ சர்ச் லைட் யூஸ் பண்ண மிரர் உங்களுக்கு என்னது, கான்கேவ் மிரர். த ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் ஆஃப் த லைட் ரேஸ் இந்த ப்ரிசம் டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் தான் டிபெண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா?
ஆர்எஸ் இதுக்கு என்ன ஃபார்முலானா ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் ஆஃப் தி ஃபோ ஹூஸ் ஃபோக்கல் லென்த் ஃபைவ் சென்டிமீட்டர்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இதுக்கு என்ன ஃபார்முலானா ஆர்எஸ் ஈக்குவல் டு டூ எஃப் அதான் இதோடைய ஃபார்முலா. ஸோ ஃபோக்கல் லென்த் வந்து ஃபைவ்னா டூ ஃபைவ் சார் உங்களுக்கு வந்து டென் வருமா அதாவது வந்து கொடுத்துருக்காங்க. A spherical mirror whose refracting surface is curved outwards is called the convex mirror. ஓகேங்களா. அதாவது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம வந்து எப்போ வந்து நம்ம ரொம்ப வாழ்க்கையில் வெக்ஸ் ஆனால் தான் நம்ம என்ன பண்ணுவோம் டைவர்ஸ் பண்ணிக்குவோம் அப்படி தானே. ஸோ டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் வீட்டு விட்டு வெளியே போயிடுவோம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் கான்வெக்ஸ் மிரருக்கு இன்னொரு பேர் தான் உங்களுக்கு என்னது டைவர்ஜிங் மிரர் சரிங்களா. அதே மாதிரி எப்படி இருக்கும் கர்வ்டு அவுட்வேர்ட்ஸாக இருக்கும் அந்த ரிஃப்ரெக்டிங் சர்ஃபேஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும் கர்வ்டு அவுட்வேர்ட்ஸாக இருக்கும் ஓகேங்களா. அவ்வளோதான். லார்ஜ் கான்கேவ் மிரர்ஸ் ஆர் யூஸ் டு கான்கிரீட் சன்லைட்டில் யூஸ் பண்ணுறது என்னது கான்கேவ் மிரர். நிறைய சோலார் ஃபர்னஸ்லையும் இந்த கான்கேவ் மிரர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. அட் ஆல் டிஸ்டன்ஸ் பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆர் மெஷர் ஃப்ரம் த போல் ஆஃப் த மிரர். த நெகட்டிவ் சைன் இண்டிகேட் த இண்டிகேட்ஸ் த இமேஜ் இஸ் ரியல். லைட் இஸ் ரிஃப்ளாக்டர் ஆர் பிளெண்ட் வைல் கோயிங் ஃப்ரம் ஒன் மீடியம் ஃப்ரம் பிகாஸ் வெலாசிட்டி அதுக்கு வந்து ஒரு ஆப்டிக்கல் வெலாசிட்டி இருக்குங்க. அந்த ஆப்டிக்கல் வெலாசிட்டி வந்து சேஞ்சஸ் ஆகும் போது தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த லைட் வந்து ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியத்துக்கு உங்களுக்கு என்னாகும் பெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஓகே அடுத்த மேட்ச் தான் ஃபாலோயிங் பார்க்கலாம். ஒன்றுமே இல்லைங்க அந்த ஒவ்வொரு மிரரும் அதோட அப்ளிகேஷன் என்னென்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அவ்வளவுதான். The ratio of the height of the image to the height of the object is called a magnification. Okay, used in the hairpin bends in mountains is convex mirror. Coin inside the water appearing slightly raised is refraction. Mirage is total internal reflection. Used as a dentist mirror is concave mirror. Okay, that is the table. This table is done. So, this is how easier to do it. Okay. நல்லா பார்த்துக்கோங்க. இது அப்படியே மாறி மாறி தாங்க வரும். இங்கே பாருங்கள் வித்தின் ஃபோக்கஸ் சரியா அது விட் அது அட் ஃபோக்கஸில் இருந்துச்சுன்னா அட் இன்ஃபினிட்டியில் தான் வரும். அதே மாதிரி அட் இன்ஃபினிட்டியில் இருந்துச்சுன்னா அட் ஃபோக்கஸில் வரும் ஓகேங்களா. அதுக்கு அடுத்து பிட்வீன் எஃப் அண்ட் சி ஓகேங்களா. என்னது பிட்வீன் எஃப் அண்ட் சினா பியாண்ட் சி உங்களுக்கு வந்து வரும். என்ன வரும் பிட்வீன் எஃப் அண்ட் சினா உங்களுக்கு என்ன வரும்னா பியாண்ட் சி. அது மார்க் பண்ணாமல் இருக்குது ஒன் மினிட் ஓகேங்களா. பிட்வீன் எஃப் அண்ட் சினா உங்களுக்கு என்ன வரும் பியாண்ட் சி உங்களுக்கு வரும் ஓகேங்களா. அதுக்கடுத்து பியாண்ட் சினா என்ன வரும் பிட்வீன் எஃப் அண்ட் சி உங்களுக்கு வந்து வரும் ஓகேங்களா. அடுத்து பிட்வீன் வேற வித்தின் ஃபோக்கஸ் மற்றெல்லாம் இந்த மார்க் பண்ணியிருக்கு. ஸோ பார்க்கும்போது இந்த இந்த பாக்ஸ் வந்து நம்ம புக்கில் இருக்கோ அப்படியே தரவு பண்ணிக்கோங்க. அதில் வந்து எப்படினாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எல்லா எக்ஸாம்ஸ்லையும் இந்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. அடுத்து அசெஷன் ரீசன் வாங்க. For observing the traffic at a hairpin bound in mountain path, a plain mirror is preferred in over the convex mirror or the concave mirror. இது ஃபால்ஸுங்க. நம்ம வந்து எந்த மிரர் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்னா கான்வெக்ஸ் மிரர் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பிளெயின் மிரர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்ன மிரர் யூஸ் பண்ணுவோம்னா கான்வெக்ஸ் மிரர் தான் நம்ம என்ன பண்ணுவோம் யூஸ் பண்ணுவோம் சரியா. ஏன்னா த கான்வெக்ஸ் மிரர் ஹேஸ் அ மச் லார்ஜர் ஃபீல்ட் ஆஃப் வியூ தேன் அ என்ன கான்கேவ் மிரர் ஆர் தென் பிளெயின் மிரர். இது கரெக்ட் ரீசன் வந்து கரெக்ட் பட் அசெஷன் வந்து தப்பு ஓகேங்களா. இன்சிடென்ட் ரே இஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த ஸ்பெரிக்கல் மிரர் ஆஃப்டர் ரிஃப்ளாக்ஷன் இட் ரிடியூசஸ் த பாத். இது ரெண்டுமே கரெக்டுங்க. ஸோ இது ரெண்டுமே ஃபேக்ட் தான் ஓகேங்களா. ஓகே தேர்ட் லெசன் லைட் வந்து ஓவர். அடுத்து ஃபோர்த் லெசன் மேட்டர் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. த ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் வாட்டர் அட் 370 டிகிரி செல்சியஸில் வாட்டர் என்ன ஆயிரும் வேப்பராக சேஞ்ச் ஆயிரும். அவங்க ஃபாலோயிங் டேக்ஸ் இஸ் அ மிக்சர்னா ஜூஸ் தான் உங்களுக்கு வந்து மிக்சர் இந்த ஆப்ஷன்லேருந்து சொல்கிறேன் ஓகேங்களா. வென் இ ட்ராப் வென் வி மிக்ஸ் அ ட்ராப் ஆஃப் இங்க் வித் த வாட்டர் வி ஹெட் அ ஹோமோஜினியஸ் மிக்சர். ஏன்னா லிக் இங்கும் உங்களுக்கு என்ன மீடியத்தில் இருக்கும் லிக்விட் மீடியத்தில் இருக்கும் வாட்டரும் லிக்விட் மீடியம் தான். ஸோ அது என்ன சொல்லுவாங்கன்னா ஹோமோஜினியஸ் மிக்சர்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. த கான்ஸ்டுவன்ட் தட் ஃபார்ம் அ மிக்சர் இஸ் ஆல்சோ கால்ட் காம்போனன்ட்ஸ். எங்கே இதில் வந்து காம்பவுண்டு எலமெண்ட்னா எது தான் எங்கே இது கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு என்னதுன்னா காம்போனன்ட்ஸ் தான் ஆப்ஷன் டி தான் சரிங்களா. டேஷ் ஹேஸ் த சேம் ப்ராப்பர்ட்டிஸ் தோர் த சாம்பிள்னால் பியூர் சப்ஸ்டன்ஸ் ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து பியூராக இருந்தால் தான் அது வந்து எல்லா பக்கமும் ஒரே ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து வச்சுருக்கோம் ஓகேங்களா. அடுத்து டுவால் ஃபால்ஸ் பார்க்கலாம். லிக்விட் எஸ்பென்ட் மோர் தேன் கேசஸ் ஆன் ஹீட்டிங். இது வந்து தப்புங்க. லிக்விட் எஸ்பென்ஸ் லெஸ் தேன் கேசஸ் லெஸ்ஸாக தான் உங்களுக்கு என்ன எஸ்பெண்ட் ஆகும் ஓகேங்களா. எ காம்பவுண்ட் கெனாட் பி பிரேக்கன் டவுன் இன்ட்டு சிம்பிள் சப்ஸ்டன்ஸ் கெமிக்கலினும் ஒரு காம்பவுண்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம் பிரேக் பண்ணிக்கலாம். Water has a definite boiling point and the freezing point is correct. Buttermilk is an example for the heterogeneous mixture. இதுவும் கரெக்ட். ஏன்னா பால் தயிர் பார்த்தா தெரியும்ல.
ஸோ தயிர் எடுத்துக்கோமே, மேலே வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அப்போ கொஞ்சமாக சாலிட் அந்த மாதிரி இருக்கும், பியூர் மில்க்வின்னு வந்து சொல்ல முடியாது இல்லை அந்த கட்டி தயிர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஸோ உங்களுக்கு என்னதுன்னா வந்து ஹெட்ரோஜினியஸ் மிக்சருக்கு அது எக்ஸாம்பிள். ஓகேங்களா, ஆஸ்பிரின் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 60% கார்பன். ஆஸ்பிரின் இஸ் மிக்சர் இது கிடையாதுங்க, ஆஸ்பிரின் அந்த மெத்தில் சலிசிலிக் ஆசிட் தான் சொல்லுவாங்க, ஆஸ்பிரின்னு சொல்லுவாங்க. ஸோ இது உங்களுக்கு என்னது ஃபால்ஸ். ஓகேங்களா, அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்கலாம். அதாவது என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகே, எலமெண்ட்னா அது வந்து ஆட்டமால் மேடப்பாக இருக்கும். ஓகேங்களா, அதே காம்பவுண்ட்னா உங்களுக்கு என்னது மாலிகுல்ஸால் மேடப்பாக இருக்கும். ஓகேங்களா, கொலாய்ட், கொலாய்ட் வந்து உங்களுக்கு வந்து எதனால மேடப்பாக இருக்கும்னா என்னது ஹெட்ரோஜீனியஸ் சப்ஸ்டன்ஸ். உங்களுக்கு வந்து புக்கில் வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ் இருக்கும், அதை நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு ஹெட்ரோஜீனியஸ்னு போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து கொலாய்ட் வந்து ஹெட்ரோஜீனியஸ் தான், பியூர் வராது. சப்ஸ்பென்ஷன்னா உங்களுக்கு வந்து செட்டில் டவுன் எடுத்து ஸ்டாண்டிங்ல செட்டில் டவுன் ஆயிடும். மிக்சர் வந்து என்னது இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு வந்து மிக்சராக வரும். ஓகேங்களா, அவ்வளோதான் இதில். அடுத்து ஃபில்லிங் தி பிளாங்க்ஸுங்க. எவாப்ரேஷன் இஸ் ஆல்வேஸ் அக்காம்பைன் பை த லோவரிங் இன் த டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் வந்து லோவாக இருந்தால் எவாப்ரேஷன் உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா, இப்போ 150 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு என்னதுன்னா 273 டிகிரி கெல்வின். நம்ம வந்து 1 செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன பார்த்தோம், அதாவது என்னன்னா 1 டிகிரி செல்சியஸ் நம்ம வந்து எழுதும்போது பிளஸ் 273 நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம், அப்படி தானே. அப்படின்னா 150 டிகிரி செல்சியஸ் பிளஸ் 273 இது நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 423 வரும். ஓகே, அதுக்கடுத்து பாருங்க, டேஷ் மிக்சர் ஹேஸ் நோ டிஸ்டிங்கிஷபிள் பிட்வீன் த பவுண்டரி அண்ட் காம்போனன்ட்னா என்னது ஹோமோஜினியஸ் மிக்சர். ஓகேங்களா, அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த சப்ஸ்டன்ஸ் தட் சப்ளைம்ஸ் இஸ் கால் நாப்தலின். நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருப்போம், வெறும் கேம்பர் தான் பார்த்துருப்போம், ஆனால் இதில் நம்ம வந்து நாப்தலின்னு சேர்த்து பார்க்கோம். ஓகேங்களா, லேட்டன் ஹீட் எனர்ஜி யூஸ் ஃபார் த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகும் போது தான் நம்ம அந்த லேட்டன் ஹீட்டுங்க கான்செப்ட் என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அவ்வளோதான். அதுக்கு அடுத்து டிஃபரன்ஸ் இந்த பிரின்சிபல் டிஃபரன்ஸ் இந்த இன் டேஷ் இஸ் த பிரின்சிபல் யூஸ் இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன்னா பாயிலிங் பாயிண்ட். அதாவது எந்த ஒரு சப்ஸ்டன்ஸோட பாயிலிங் பாயிண்ட் வந்து அந்த வேரியேஷன் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த இது ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, த செப்பரேஷன் ஆஃப் த டென்சர் பார்ட்டிகல் ஃப்ரம் த லைட்டர் பார்ட்டிகல்ஸ் பை ரொட்டேஷன் அட் த ஹை ஸ்பீட் இஸ் கால்ட் சென்ட்ரிஃபிகேஷன். ஓகேங்களா, த டேஷ் இஸ் எசென்ஷியல் டு பெர்ஃபார்ம் த செப்பரேஷன் பை த சால்வன்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட்னா செப்பரேட்டிங் ஃபனல். ஃபில்ட்ரேஷன் மெத்தட் இஸ் எஃபெக்டிவ் இன் செப்பரேட்டிங் த சாலிட் லிக்விட் மிக்சர். ஓகேங்களா, ஃபார் அ சிம்பிள் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் வி நீட் டு ஹாவ் எ லீபிக் கண்டென்சர். ஒரு லீபிக் கண்டென்சர் நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். 12 ஃபால்ஸ் பார்க்கலாம். Butter from the curd is separated from the centrifugation, correct. Oil and water are the immiscible nature. இதுவும் நம்மளுக்கு என்னதான் கரெக்டு தான். Sublimation is a property of a substance to directly change from the liquid state to the solid state. என்ன வரும், லிக்விட் ஸ்டேட் டு த என்ன ஸ்டேட், சாரி அதாவது கேஸ், அதாவது சாலிட்லேருந்து என்ன பண்ணும், டைரெக்டாக வந்து கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு போனதான் என்ன சொல்லுவாங்க, சப்ளிமேஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, லிக்விட் லிக்விட் கொலைட்ஸ் ஆர் கால்டஸ் கேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. லிக்விடும் சாலிடும், அதாவது லிக்விட் ப்ளஸ் சாலிட் இதுதான் உங்களுக்கு என்ன வரும், ஜெல்லு உங்களுக்கு வந்து வரும், என்ன வரும், ஜெல்ஸ்ன்னு வரும். ஓகேங்களா, அவ்வளோதான். அதுக்கடுத்து 5th பாருங்கள், ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் இஸ் யூஸ் வென் எவர் த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் த காம்போனன்ட்ஸ் ஹாவ் லார்ஜ் டிஃப்ரென்ஸ். என்ன டிஃப்ரென்ஸுங்க வரும், ஸ்மால் டிஃப்ரென்ஸ் வரும். ஓகேங்களா, அடுத்து பார்க்க போகிறோம், அசிட்டோன் அண்ட் கேம்பர் இது என்ன பண்ணும், இது வந்து எதில் யூஸ் பண்ணுவாங்க, மிக்சர் ஆஃப் 2 solid. ஓகேங்களா, அடுத்து அசிட்டோன் அண்ட் வாட்டர் வந்து என்னது மிசிபிள் லிக்விட். பிக்மெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன வரும், இங்குங்க. சால்ட் அண்ட் வாட்டர் உங்களுக்கு என்ன வரும்னா வந்து சாலிபிள், அண்ட் வாட்டர் அண்ட் த கரோசன், வாட்டர் அண்ட் த கரோசன் உங்களுக்கு வந்து இம்மிசிபிள் லிக்விட்ஸ். ஓகே, அதுக்கடுத்து இது என்னென்ன மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரியா, சாண்ட் அண்ட் கேம்பரை சப்ளிமேஷன் பண்ணி தான் செப்பரேட் பண்ணுவாங்க, அசிட்டோன் அண்ட் வாட்டரை ஃப்ராக்ஷன் டிஸ்டிலேஷன். ஏன்னா அது ரெண்டுக்குள்ள அந்த பாயிலிங் பாயிண்ட் வந்து அதோட வேரியேஷன் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஓகேங்களா, பிக்மெண்ட்ஸ் உங்களுக்கு எதில் சொல்லுவாங்கன்னா வந்து குரோமோட்டோகிராஃபி, மோஸ்ட்லி இந்த கலர்டு எலமெண்ட்ஸ், அந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ் இதெல்லாம் வந்து பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது உங்களுக்கு என்னது குரோமோட்டோகிராஃபி. ஓகேங்களா, சால்ட் அண்ட் வாட்டர் டிஸ்டிலேஷன். ஓகேங்களா, அண்ட் வாட்டர் அண்ட் த கரோசன் செப்பரேட்டிங் ஃபனல். ஓகேயா, அடுத்து ஆல்கஹால் கேன் பி செப்பரேட்டட் ஃப்ரம் த வாட்டர் பை ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். சாண்ட் இஸ் ரிமூவ் ஃப்ரம் த நாப்தலின் பை சப்ளிமேஷன் மெத்தட். இன் பெட்ரோலியம் ரிஃபைனிங் த மெத்தட் ஆஃப் செப்பரேஷன் இஸ் ஃப்ராக்ஷனல். அது மாதிரி பெட்ரோலியம் ரிஃபைனிங்கில் ஒரு முக்கியமான ஆசிட் வந்து யூஸ் பண்ணுவாங்கங்க, அது எந்த ஆசிட்னா சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகேங்களா, இது எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கோங்க.
க்ரோமோட்டோகிராஃபினா என்னது, ஒரு டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணது செப்பரேட் பண்ணுறது தான் உங்களுக்கு என்னது க்ரோமோட்டோகிராஃபி. ஓகேங்களா, த சாலிபிலிட்டி ஆஃப் த சாலிட் இன் வாட்டர் டேஷ் வித் அன் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக அதோட சாலிபிலிட்டி உங்களுக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இதோட ஃபோர்த் யூனிட் ஓவர் ஆயிட்டுங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிஃப்த் யூனிட். இது என்னதுன்னா ஆட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, அமங் த ஃபாலோயிங் த ஆட் பேர்ஸ் என்னதுன்னா தேர்ட் ஆப்ஷன். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, சேஞ்ச் இந்த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இந்த ஆட்டம் சேஞ்சஸ் டூன்னு உங்களுக்கு என்னது நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் சேஞ்ச் ஆனால் என்ன சொல்லுவாங்க, ஐசோடோப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த டேர்ம் நியூக்ளியான்ஸ் ரெஃபர்ஸ் டு ப்ரோட்டான்ஸ் அண்ட் த நியூட்ரான்ஸ். இந்த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் ப்ரெசன்ட் இன் இட் ஆர் ஆப்ஷன் டி. த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் பொட்டாசியம் இஸ் 2881. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்காங்க, ஆர்ஆர்பிலையும் கேட்காங்க, டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, இன்னும் ஆட்டம் எலக்ட்ரான்ஸ் இவால்வ் அவர் வந்து நியூக்ளியஸ் இந்த ஃபிக்ஸ்ட் ஆர்பிட் இது கரெக்ட். ஐசோடோப் ஆஃப் அன் எலமெண்ட் ஹாவ் த டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் இது தப்பு. ஓகேங்களா, என்ன வரும், ஐசோடோப் ஹாவ் த டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர் கிடையாது. Electrons have negligible mass and charge, correct? Smaller the size of the orbit, lower is the energy. Okayங்களா, the energy number of elements in the electron shell is 10 வந்து வராது. Okayங்களா, 14 வரும். அதுக்கு அடுத்து பாருங்க, கால்சியம் அண்ட் ஆர்கன் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஐசோபார்ஸ். இது படிக்கும் போது புக்கில் வேறு எதுக்கெலாம் ஐசோடோப்பு ஐசோபார் ஐசோட்ரோன் இதுக்கு மூணுக்கும் உள்ள அந்த எக்ஸாம்பிளும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, த டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தட் கேன் பி அக்காமடேட் இன் ஆர்பிட் இஸ் கிவன் பை தி ஈக்குவேஷன் என்னதுன்னா 2n². சரியா, அதுதான் அப்படி அங்கே எழுதியிருக்கேன், 2n². இது இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சனுங்க. அடுத்து பாருங்க, டேஷ் ஐசோடோப் யூஸ் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் த காய்டர்னா அயோடின். அடுத்து த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ப்ரெசன்ட் இன் த லித்தியம் இஸ் 4. என்ன 7-3 உங்களுக்கு என்னது 4. த வேலன்சி ஆஃப் ஆர்கான் இஸ் 0. அதாவது ஆர்கானிக் மட்டும் இல்லைங்க, எல்லா நோபல் கேஸும் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா நோபல் கேஸஸ்க்கும் வேலன்சி உங்களுக்கு என்னது தான் 0 தான். ஓகேங்களா, அதுக்கடுத்து இந்த மிந்த மேட்ச் ஃபாலோயிங் உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் அவங்களோட மாடல் பற்றி கொடுத்துருப்பாங்க. டால்டன் தான் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஃபஸ்ட்டு அட்டாமிக் தியரி வந்து கண்டுபிடிச்சிருப்பார். ஓகேங்களா, அது மாதிரி இவர் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கான்செப்டும் டால்டன் தான் சொல்லியிருப்பார். இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலான்னா, மோஸ்ட்லி ரேஷியோவில் எடுத்துக்கிட்டாலே டன் டன்னாக வந்து இத்தனை டன் ஆட் ஆகுது அத்தனை டன் ஆட் ஆகுதுன்னு படிப்போமா. ஸோ டால்டன் தான் என்ன பண்ணியிருப்பார்னா அந்த அட்டாமிக் தியரியில் ரேஷியோ பற்றி சொல்லியிருப்பார். அதுக்கடுத்து தாம்சன். ஓகேங்களா, தாம்சன் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா ப்ளம் ஃப்ளூட்டிங் மாடல், அதாவது ஜேஜே தாம்சன் சொல்லியிருப்பார். வாட்டர் மெலன் எடுத்துக்கிட்டோன்னா அந்த வாட்டர் மெலனில் அங்கங்கே இருக்கிறது தான் எலக்ட்ரான் சொல்லியிருப்பார் இல்லையா, அப்புறம் என்ன சொல்லிப்பார், ப்ளம் ஃப்ளூட்டிங் மாடல். ரூதர்ஃபோர்டு வந்து பிளானடரி மாடல். நீல்ஸ் போர் வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் மாடல் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான் என்னது 1.67 × 10⁻²⁴ kg. மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான் உங்களுக்கு கிராம், சாரி மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் வந்து 9.31 × 10⁻²⁸ கிராம். சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து −1.6 × 10⁻¹⁹ங்க. சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டான் வந்து 1.6 × 10⁻¹⁹ கூலும். சரிங்களா, இதெல்லாமே இம்பார்ட்டன்ட், இதை ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, லாஸ்ட் செக்மெண்ட் வந்தாச்சு. ஹீலியம் நியூக்ளியர் வந்து என்ன பார்ட்டிக்கல்னா ஆல்ஃபா பார்ட்டிக்கல். ஓகேங்களா, பாசிட்டிவ் சார்ஜ் மாஸ் அட் த கோர் ஆஃப் த ஆட்டம் என்ன சொல்லுவாங்க, ப்ரோட்டான் சொல்லுவாங்க. அட் அண்ட் ஆட்டம் ஹூஸ் வேலன்சி 0 இஸ் ஆர்கான் சொல்லலாம், எல்லா நோபல் கேஸஸும் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லலாம். அதுக்கு அடுத்து பாருங்க, 1 or 2 எலக்ட்ரான்ஸ் இன் த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் எலமெண்ட் ஆர் கால் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஓகே, டேஷ் இஸ் யூஸ் ஃபார் த கார்பன் டேட்டிங்னா ஐசோடோப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான் உங்களுக்கு யாருன்னா ஜேம்ஸ் சாட்விக். ஓகேங்களா, எலக்ட்ரான்ஸ் ப்ரெசன்ட் இன் தி அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இது யாருன்னா வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான். ஓகேங்களா, இந்த பேர் ஆஃப் ஆட்டம் கால்சியம் அண்ட் ஆர்கான் ஆர் ஐசோபார்ஸ். An atom that does not have neutron is called protium. ப்ரோட்டியம்க்கு நியூட்ரானே கிடையாது. ஸ்கேட்டரிங் ஆஃப் அல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் இந்த கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, அந்த நியூக்ளியஸ் நியூக்ளியஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பாரு அந்த ஸ்கேட்டரிங் ஆஃப் அல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் இந்த கோல்டு ஃபாயில் மூலியமா. அவ்வளோதாங்க, 9th ஃபஸ்ட் டேம்ல உள்ள ஓவரளவு ஃபஸ்ட்டு 5 யூனிட்ஸில் உள்ள புக் பேக் கன்வெர்ட்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஓகேங்களா, புக் பேக் கன்வெர்ட் நம்ம பார்த்துட்டோம். அப்கமிங் வீடியோஸில் வந்து அடுத்த மீதி இருக்கிற ஒரு 4 யூனிட்ஸ் பேலன்ஸ் இருக்குது அதை பார்த்துடலாம். அடுத்த வீக் செகண்ட் மேம் வந்து புது புக்கில் இருக்க எல்லா புக் பேக் கன்வெர்ட்ஸையும் முடிஞ்சதில் நான் கவர் பண்ண பார்க்குறேன். ஓகேங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.